Dear students, எடுத்துக்காட்டு 8.2 கீழ்காணும் தரவுகளுக்கு சராசரியை காண்க. இங்க பிரிவு நிகழ்வன் கொடுத்துருக்குறாங்க. 100 to 120, 120 to 140, 140 to 160, இந்த மாதிரி தொடர்ச்சியா இடைவெளி இருக்குது. ஏன்னா இது 120 முடியுது, இது 120 ஆரம்பிக்குது, இது 140 முடியுது, பட் 140 ஆரம்பிக்குது. ஸோ இந்த இடைவெளி தொடர்ச்சியா இருக்குது. கீழே நிகழ்வன் கொடுத்துருக்குறாங்க. சரி, இந்த கணக்கு இதே 8.1 நாம நேரடி முறையில போட்டோம். இந்த கணக்கை நாம ஊக சராசரியில போட போறோம். ஊக சராசரின்னு அந்த டேபிளுக்கு மேல நாம எடுத்து எழுதிக்கலாம். ஊக சராசரி அதைய கேபிட்டல் ஏ அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன எவ்வளவுங்கிறத நாம முடிவு பண்ணிடலாம். சரி, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரிவு அடுத்தது வந்து இந்த மாதிரி பிரிவு இடைவெளி கொடுத்திருந்தாவே அடுத்தது மைய மதிப்பு நம்மளுக்கு வேணும். மைய மதிப்பு அதையத்தான் எக்ஸ்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்தது தான் நிகழ்வெண். நிகழ்வெண் ஃப்ரீக்வன்சி அது எப்பவுமே எஃப். உன்னை அடுத்ததுதான் பார்த்தீங்கன்னா டி நாம கண்டுபிடிக்கணும். சரி, இப்ப டிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மைய மதிப்பு எழுதிட்டு நாம முடிவு பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பிரிவு பாருங்க, இப்போ 100 to 120, அடுத்தது 120 to 140, 140 to 160, 160 to 180, அடுத்தது 180 to 200, அடுத்தது 200 to 220, அடுத்தது 220 to 240. இதெல்லாம் தான் பிரிவு. மைய மதிப்பு இந்த 100 to 120 இடையில, அதாவது சொல்லல 110, அல்லது 100 ஐயும் 120 ஐயும் ரெண்டையும் கூட்டி ரெண்டால வகுங்க. இந்த ரெண்டையும் கூட்டினா 220, ரெண்டால வகுத்தா 110 தான் வரும். ஸோ மைய மதிப்பு 110. இந்த ரெண்டையும் கூட்டினா பார்த்தீங்கன்னா 260. ஸோ 130, 140 to 160 கிடையாது 150, அடுத்தது 170, அடுத்தது 190, அடுத்தது 210, அடுத்தது 230, எல்லாம் 20 அதிகரிக்குது. நிகழ்வன் கொடுத்துட்டாங்க. இது 10, 8, 4, 4, 3, 1, 2. சரி, அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாம டி கண்டுபிடிக்கணும். இப்ப டி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் ஏ அப்படிங்கிறோம். ஏ அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க ஏதாவது முடிவு பண்ணணும். இந்த மைய மதிப்புல தோராயமா நடுவுல இருக்கிறது பாருங்க, இந்த 170 தான் நடுவுல இருக்குது. ஸோ அதையத்தான் இங்க நாம 170 X-A, அதாவது ஒவ்வொன்றுல இருந்தும் கழிக்கணும். இந்த 110 இதுதான் எக்ஸ், மைனஸ் ஏங்கிறது தான் நம்ம 170. ஸோ கழிச்சு எழுதணும்னா -60. அடுத்தது பார்த்தீங்கன்னா 130 - 170. ஸோ -40. அடுத்தது 150 - 170, -20. அடுத்தது 170 - 170 0. அடுத்தது பார்த்தீங்கன்னா 190 - 170 20. அடுத்தது 210 - 170 40. அடுத்தது 230 - 170 இது பார்த்தீங்கன்னா 60. இதுதான் டி. இனி வந்து பார்த்தீங்கன்னா எஃப்டி கண்டுபிடிக்கணும். எஃப்ஐயும் டிஐயும் பெருக்கணும். சரி, இதுதான் எஃப்டி. ஸோ இப்போ எஃப்ஐயும் டிஐயும் பெருக்கணும் அப்படின்னா 10 × -60. ஸோ -600. அடுத்து 8 × -40, -320. அடுத்து 4 × -20, -80.
அடுத்து 4 × 0னா 0, 3 × 20 அப்படின்னா 60, அடுத்தது 1 × 40னா 40, 2 × 60னா 120. சரி, இனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எஃப்டி எல்லாம் கூட்டினோம்னா கிடைக்கிறது தான் சம் ஆஃப் எஃப்டி. அதே மாதிரி இந்த எஃப்ஐ எல்லாம் கூட்டினா கிடைக்கிறது தான் பார்த்தீங்க அப்படின்னா சம் ஆஃப் எஃப். இந்த ரெண்டும் தான் நம்மளுக்கு தேவை. சரி, இதை கூட்டினோம்னா இது பாருங்க மைனஸில் இது 600, இந்த ரெண்டு 400, ஸோ மைனஸில் 1000 இருக்குது. இந்த ப்ளஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 220 தான் இருக்குது. பாருங்க மைனஸில் 1000, ப்ளஸ்ஸில் வந்து 220. பாருங்க மைனஸில் 1000 இருக்குது, ப்ளஸ்ஸில் வந்து 220 தான் இருக்குது. ஸோ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழிச்சுட்டு பெரிய நம்பரோட குறி போட்டோம் அப்படின்னா -780. சரி, அதுக்கடுத்து இது பாருங்க 10, 18, 4, 22, 26, 29, 30, 32. சரி, இனி பார்த்தீங்கன்னா டேபிள் போட்டுடலாம். ஏன்னா டேபிள் போட்டால் தான் கணக்கு நம்மளுக்கு நீட்டாக இருக்கும். இந்த டேபிளை வரைஞ்சிக்கங்க. சரி, இப்போ பாருங்க விவரங்கள் தெளிவாக இருக்குது. இனிதான் கூட்டு சராசரி. இனி ஃபார்முலா எழுதி கண்டுபிடிக்க வேண்டியதுதான். இப்போ தேர்ஃபோர் கூட்டு சராசரி. இப்போ கூட்டு சராசரி அப்படின்னா எக்ஸ் பார் ஈக்குவல் டு ஃபார்முலா. இங்கே ஊக சராசரி முறை, ஒவ்வொரு விவரத்துலேருந்தும் 170 கழிச்சிருக்கிறோம், அதனால் அதையை கூட்டிக்கணும். ஏ ப்ளஸ் சம் ஆஃப் எஃப்டி பை சம் ஆஃப் எஃப், இதுதான் ஃபார்முலா. ஸோ ஏங்கிறது 170 கூட்டல் சம் ஆஃப் எஃப்டி மைனஸ் 780 பை சம் ஆஃப் எஃப் 32. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இதை சுருக்கணும், 4 சுருக்குங்க, 8 × 32, இது 1 × 4, 38, 9 × 36, மிச்சம் 2 × 20, 5 × 20 மைனஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதைய மறுபடியும் வகுக்க முடியுமானா? வகுக்க முடியாது. ஸோ இது 170, இந்த ப்ளஸ்ஸையும் மைனஸையும் இருக்குன்னா மைனஸ் 195/8. ஸோ 170 கழித்தல் 8 வகுக்கிறோம், 2 × 8 = 16, மிச்சம் 3 = 35, 4 × 32 மிச்சம் 3 = 30. புள்ளி வச்சு தான் சைபர் சேர்த்தணும், ஏன்னா வந்து 4 × 32 மிச்சம் 3, புள்ளி வச்சு சைபர் சேர்த்திருங்க 30. 30னா வந்து பார்த்தீங்கன்னா 3 × 8 = 24, மிச்சம் 6, 60, 60னா 7 × 8 = 56, மிச்சம் 4, 40, 5 × 8 = 40. ஸோ இப்போ 170லிருந்து 24.375 கழிக்கணும். ஸோ கழிச்சிருங்க, சைடில் தான் போடணும், இங்கே இடம் இல்லை, நான் கொஞ்சம் மேலே போட்டுக்கிறேன். ஸோ இது 170, ஸ்தானம் இல்லைன்னா 0 போட்டுக்குங்க. 24.375, இங்கே 3 தசமம் இருக்குது, அதனால் அங்கே 3 0 போட்டுக்குங்க. கடன் வாங்கினோம்னா 10ல் 5 கழிச்சா 5, இங்கே 9 இருக்குது, 9ல் 7 கழிச்சா 2, 9ல் 3 கழிச்சா 6, 9ல் 4 கழிச்சா 5, இங்கே 6 இருக்கும், 6ல் 2 கழிச்சா 4 1. ஸோ 145.625, இதுதான் சராசரி. வேணா நாம் இது 5வது, இது துல்லியமாக இருக்குது, நம்ம தோராயமாக மாற்றவே தேவையில்லை. ஸோ இப்போ சராசரி 145.625, தட்ஸ் ஆல்.